أهلا وسهلا لسلفية، مرحبا مرحبا ندوية، شكرا لحركة التولبية، جري ورحمت يا الله، لا إله إلا الله، محمد رسول. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله أما بعد أنبارنا الإسلامية سقوط الحنين إنجلد تدر أكيدا وقبل نقل الوصول الثلاثة مور أدفتين என்ற அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகிறோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான நான்கு அடிப்படைகளை சொல்லித்தந்தது. இதுதான் நாங்கள் முதல் வாரம் படித்த பாடம். நாலு அடிப்படைகள் அறிந்திருக்க வேண்டியது. போன தடவை நாங்க என்ன படிச்சோம்? ரஹிமக்கல்லா, முஸ்லிமே அல்லாஹ்வுக்கு அருள்புரியட்டும், நீ அறிந்து கொள் அன்னஹு யஜ்பு அலா குல்லி முஸ்லிமி வ முஸ்லிமதி தஅல்லமு சலாஸி ஹாதிஹி மஸாஹி. மூன்று விடயங்களை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணிலும் கட்டாயம். இது நாங்க போன தடவை படிச்சோம். அந்த மூணு விஷயம் என்ன? ஏற்கனவே படித்ததுக்கு கீழான தொடர்பு வரக்கூடிய மூன்று அம்சங்கள். இந்த மூன்று அம்சங்களையும் விளக்கினா இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கலாம், வழிகேடுகள் வராம எல்லாம் பாதுகாத்துக்கலாம். மூணு திருப்பி சொல்லுங்க பார்க்க. எல்லாம் ரஹிமக்கல்லா, அறிந்து கொள் முஸ்லிமே உனக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அன்னவும் எஜிபு அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமதி, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுக்கும் தஅல்லுமு சலாஸி ஹாதிஹி மஸாஇ. இந்த மூன்று விடயங்களை படிப்பது கட்டாயம். என்ன மூணு? அல் ஊலா, முதலாவது அன்னல்லாஹ ஹலகனா, அல்லாஹ் எங்களை படைத்தான், வரசகனா எங்களுக்கு உணவளித்தான், வலம் யத்ருகுனா ஹமலா எங்களை வீணாக விடவில்லை, மாறாக தேவையான மூணு அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க.
அதுல ரெண்டு அடிப்படையை நாம படிச்சோம். மூணாவது அடிப்படை என்ன சொல்றாங்க? எல்லாம் அன்ஷதல்லாஹ் லிதாஅதீ. முஸ்லிமே நீ அறிந்து கொள், உனக்கு அல்லாஹ் அவனை வணங்குவதன் பக்கம் வழிகாட்டட்டும். எப்பொழுதுமே இமாம் அவங்க துஆ கேட்கறதுல கவனம் செலுத்தினாங்க. நீங்க நிறைய அறிஞர்கள புத்தகங்களை வாசிப்பீங்க, இப்படி துஆ கேட்டு கேட்டு படிச்சு கொடுத்ததை பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஏன்னா உண்மையிலே முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்த வகையில அவங்க இந்த உலகத்துல பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற காலம் 95% என்ன தெரியாது, இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான வடிவத்தில் தெரியாது, ஷிர்க்கிட்ட என்ன, தௌஹீத்ல என்ன தெரியாது, சுன்னாட்ட என்ன, பித்ரத்துல என்ன தெரியாது. சுன்னா எல்லாம் பித்ரத்துன்ற போர்வையில சுன்னாவை நாசமாக்கி வச்சிருந்தாங்க, ஷிர்க்கெல்லாம் செஞ்சு செஞ்சு இபாதத்தை நாசமாக்கி வச்சிருந்தாங்க. எனவே அந்த மக்களுக்கு துஆ கேட்டு அவர்களை நேர்வழிப்படுத்துவதில் விளக்க வரப்பாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எல்லாம் முஸ்லிமே அல்லாஹ் அவனை கட்டுப்படுவதன் பக்கம் உனக்கு வழிகாட்டட்டும். துஆ செஞ்சுட்டு தான் சொல்லுவாரு, நீ அறிந்து கொள், நீ கற்றுக்கொள். என்னத்தை படிச்சுக்க? அண்ணல் ஹனீஃபியத்ஸ் அண்ணல் ஹனீஃபிய மில்லத் இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கமாகிய சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த மார்க்கம். இப்ராஹிம் மார்க்கம் என்னங்க? சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த மார்க்கம், அசத்திய கலக்காத கொள்கை கோட்பாடு, சிறுக்கு கலக்காத இபாதத்து வழிமுறை. மக்காவோட பிறந்து வளர்ற நேரம்
உஸ்மானிய கிலாபத்துடைய கடைசி காலம் மக்கள் இஸ்லாம் இஸ்லாம் இணையப்பத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனவே அவர்களுக்கும் விலகப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருந்துச்சு. நம்ம எல்லாரும் தொழுகையில் என்னன்னு சொல்றோம், வஜ்ஜந்து ஃபத்ர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் சொல்றமா, வமா அன மினல் முஷ்ரிகீன், நாங்கள் இணை வைப்பாளர்களில் உள்ளவர்கள் அல்ல. ஹனீஃபன் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக வஜ்ஜந்து வஜ்ஜியல்லதி ஃபத்ர ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புகிறோம். அப்படித்தான் நாங்கள் அண்டத்தில் தொழுதலாம் அப்படி சொல்லி சொல்லி தான் இந்த தொழுது போய் கப்பலே துவா கேட்டாங்க, நல்லதாக துவா கேட்டாங்க, நேர்ச்சியை கொண்டு போய் பெரியவர்களுக்கு வச்சாங்க. இவங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு. நீங்க அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கண்டா, அதுல நீங்க உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய அடிப்படையை நீங்க விளக்கணும். இப்ராஹிம் நபி அவர்கள் சொந்தமாக்கிய நிலையில் அவனை வணங்குவதுதான். இப்ராஹிம் நபிக்கு அபுல் அன்பியா என்று சொல்வதற்கு என்ன காரணம்,
நபிமார்களின் தந்தை. நல்லா விளங்கிக்கங்க, இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு பிள்ளை, ஒருத்தர் யாருங்க இஸ்மாயில். அவங்கள தான் என்ன பண்ண விட்டாங்க, மக்கால பிறந்து விட்டாங்க. இன்னொரு மகன் யாரு, இஸ்மா இஸ்ஹாக். அவங்க எங்க இருந்தாங்க, பலஸ்தீன பகுதியில் இருந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபி இந்த பரப்பறையில வந்ததுதான் யார், ஒரே ஒரு நபி முகமது நபி அவங்க மட்டும். இஸ்ஹாக் நபியுடைய பரப்பறையில தான் யாக்கூப் நபி வந்தாங்க, யூசுப் நபி வந்தாங்க. அந்த பரப்பறையில தான் மூசா நபி வந்தாங்க, ஈசா நபி வந்தாங்க. அந்த பக்கத்துல வந்த எல்லா நபர் தாவூத் நபி, சுலைமான் நபி, எல்லாரும் எந்த பகுதியில வந்தவங்க, இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரையில வந்தவங்க. எனவே மூசா நூஹ் நபி அவங்க கேட்கிறது, அவங்க தான் ஒவ்வொரு நபி. அதுக்கு பின்னால அந்த நபிமார்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில தான் வந்தாங்கன்ற அடிப்படையில எல்லா நபிமாருடைய பிரச்சாரம் போய் எங்க முடியும், இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்துல தான் முடியும். அதனாலதான் எல்லா நபிமாரும் அப்பாவின் பக்கம் அழைத்திருந்தாலும், இலை வைப்பை எதிர்த்திருந்தாலும், அந்த எல்லா பிரச்சாரத்துக்கும் சொந்தக்காரர் யாரு, இப்ராஹிம் நபியின் அடிப்படையில தான் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்றான். இரண்டாவது ஒரு காரணத்தை விளங்கிக்கங்க, யூதர்கள் இருந்தாங்க தானே, அவங்க சொன்னாங்க நீங்க ஒன்றும் யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக யூதனா உலகத்தில் வாழுங்க அல்லது கிறிஸ்தவனா வாழ்க்க நீங்க நேர்வழி பெறுவீங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பல் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. எங்க யூதர்கள் அப்ப தௌராத் வேதத்துல தானே இருந்தாங்க, மிகப்பெரிய துரோகம். இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் ஒரு யூதர், ஏன் அவர் யாரு வாப்பா, இஸ்ஹாக் நபியே வாப்பா, எனவே யூதர்காக. இந்த பக்கம் நசாராக்கள் என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் ஒரு கிறிஸ்தவர், ஏன் ஈசா நபியையும் அப்பா விளங்கிச்சு உங்களுக்கு. எனவே இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த முஸ்லிமன், ஒரு முஸ்லீமாக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் யாரா இருக்கல, இணைப்பாளராக இருக்கல. எனவே இப்ராஹிம் நபியுடைய அந்த தனித்துவம் என்ன, அல்லாஹ் மட்டும் வணங்கினாங்க, இணைப்புக்கு எதிராக செயல்பட்டாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதை மாசுபடுத்தினாங்க. அதனாலதான் இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்க, இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்க, அவன் பல இடங்களை எங்களுக்கு சொல்லிருக்காங்க. உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட முன்னைய சமூகத்தை யார் இருக்கிறது, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அடுத்தது மக்கா முஷ்ரிக்கும். இந்த மூணு பேரும் எங்கடி இப்ராஹிம் எங்கடி இப்ராஹிம்னு வாதிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல முஹம்மது நீங்க தான் ஞான மார்க்கத்தை பின்பற்ற தகுதியானவர், இப்ராஹிம் கூடிய மார்க்கத்தை பின்பற்ற தகுதியானவர். ஏன் அவருக்கு என்ன இருக்குல்ல,
இணை வைப்பு இருக்கல அல்லாஹ்வுக்கும் பண்ணுகிறார். குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. குல், இப்ப நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு, முதலாவது நீங்கள் யூதராக இருங்கள் அல்லது கிறிஸ்தவராக இருங்கள், நேர்வழி பெறுவீர்கள் யூதர்கள் சொன்னாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கராட 135 வசனமா பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் சொன்னானே, இப்ராஹிம் நபி ஒரு யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. இது சூரா ஆல் இம்ரான் 3 அத்தியாயத்துடைய 67 வசனமா பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியை பார்த்து 3 அத்தியாயம் 65, 66, 67 வசனங்களை பாருங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், சதக அல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான். இப்ராஹிம் நபியில உலகத்தில் போதித்த கொள்கை என்ன? அல்லாஹ் மட்டும் பணம் போறோம், அவனுக்கு நிகரா எதையும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. இத உங்களுக்கு பார்க்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இப்ராஹிம் இணை வைப்பாளராக இருக்கவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மனித சமூகம் வணங்குவதற்காக வைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் அடிப்படையில் இருந்தாலும் அவர் வமாக்கான மினல் முஷ்ரிக்கின், அவர் இணை வைப்பாளராக இருக்கவில்லை. மக்கா முஷ்ரிக்கள் இணை வைப்பாளர். அப்ப இப்ராஹிம் நபிக்கு சொந்தம் கொண்டாட தகுதியானவங்க யாரு? அதனால நீங்கள் பின்பற்றுங்கள். யாருடைய மார்க்கத்தை? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை. அதே போல பாருங்கல்லா சொல்றான், 16 அத்தியாயம் 120, 121, 123 வரைக்கும் படி. இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் நபி இருக்கிறாரே, கான உம்மத்தை, அவரோடு சமுதாயமாக இருந்தார்கள், தலைவராக இருந்தார். உம்மத்துல எல்லாருக்கும் தெரியும், உம்மத்துல ஒரு சமுதாயத்துக்கு சொல்ற பேர். அந்த பேர் அப்படியே யாருக்கெல்லாம் கொண்டு வச்சாங்க? இப்ராஹிம் நபிக்கு கொண்டு வச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதராக இருந்து செஞ்சாங்க உலகத்துல தந்தை எதிர்த்தான், குடும்பம் எதிர்த்தது, ஊர் மக்கள் எதிர்த்தார்கள், ஆட்சியாளர்கள் எதிர்த்தார்கள், அனைவருடைய எதிர்ப்பை தாண்டி தனி மனிதரை யாருக்காக வாழ்ந்தார்? ஒருவராக இருக்கவில்லை. என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை
நீங்கள் பின்பற்றுங்கள் நாங்கள் வகையறிவித்தோம் என்று 16வது அத்தியாயத்தின் 123வது வசனத்தில் அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுக்கு சொல்றான். ஏற்கனவே அவர் யாருக்கு சொன்னா? நீங்கள் ரசூலுடைய உம்மத்தாக எங்களுக்கு சொன்னான். இப்ப 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? ரசூலுல்லாஹியே குறிப்பிட்டு நீ யாரப்பட்டுங்க இப்ராஹிம் நபியை பார்க்கறதுங்க. அதே போல பாருங்க 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா 130வது வசனத்தை பாருங்க. மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி தந்தது. அதனால தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எதெல்லாம் அர்ஷதக அல்லாஹு பிதாஅதிஹி, முஸ்லிமே அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படுவதற்கு உனக்கு வழி அமைத்து தரட்டும், நீ அறிந்து கொள் அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய தனித்துவமான சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த அந்த மார்க்கம்ன்றது என்ன தெரியுமா? அந்த அல்லாஹு வஹ்த, அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்க வேண்டும். முஹ்லிசன் லஹுத்தி, அவனுடைய மார்க்கத்தை அவனுக்கு மட்டும் என்ன செய்யணும் நீ சொந்தமாக்கிறேன். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்துல தனித்துவம் என்னங்க? முதல் தனித்துவம் என்ன? பணத்தையோ ஏதோ காணிக்கின்றது ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்காக கொடுக்கிறது.
Ibrahim,
Maraton, sariah,